மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. இவங்க பிரசாந்த் கேரக்டர் நல்லா இருக்கு. படம் அவங்களும் நல்லா கவர் கொடுத்துருக்காங்க. பிரியா ஆனந்தும் நல்லா இது பண்ணியிருக்காங்க படத்தில். இவங்க சிம்ரானே வில்லன் கேரக்டர் எடுத்துன்னு வில்லன் கேரக்டராக தரமாக எடுத்துன்னு போயிருக்காங்க படத்தை. இது வரைக்கும் பார்க்காத சிம்ரானி இந்த படத்தில் பார்க்கலாம் வில்லன் கேரக்டராக. பூஸ் பம் பாருங்கள், ஒரு வேறு லுக்கில் இருக்குது, வேறு லுக்கில் இருக்குது, தரமாக இருக்குது பாருங்கள். சஸ்பென்ஸ் இருக்குது பாருங்கள். சொன்னால் ஃபைலர் ஆகிடும். நல்லா இருக்குது படம், தரமாக இருக்குது. ஆனால் சிம்ரான் கேரக்டர் நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. சிலாகிட்டும் படம் சூப்பர் ப்ரோ. உண்மையிலேயே சந்தோஷ் நாராயண் சார் தான் மியூசிக் ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்புறம் இந்த ஸ்டோரி எடுத்துருக்காரு பாருங்க, தியாகராஜன் சார் அவர் ஓகே. பிரசாந்த் சார் அடுத்தது நடிப்பு, அவருடைய நடிப்பு வந்து என்னென்னவோ சிறப்பாக செஞ்சிட்டார். இந்த கதைக்கு என்னவோ எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு பிரசாந்த் சார். யோகி பாபு அவர் காமெடி இது. அப்புறம் சிம்ரான் மேம் என்னென்னலாம் திட்டணுமோ சிம்ரான் மேனை எல்லாருமே திட்டுவாங்க. அந்தந்த கேரக்டர் வந்து சிம்ரான் மேன் வந்து வேறு லெவலில் அவங்க நடிச்சுட்டு போயிருக்காங்க. பிரியா ஆனந்த் அவங்க அந்த லவ் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. படம் அந்தகன் ஓகே. அந்தாதன் பார்த்தோம், ஆயுஷ்மான் குரோனா வந்து வச்சு செஞ்சுருப்பாப்ல. அதுக்கடுத்து பிரம்மா வந்துச்சு, பிருத்திவிராஜ் பிரித்து மேஞ்சிருப்பாப்ல. சார் நம்மளால் பிரசாந்த் தமிழில் என்ன பண்ண போகிறாப்ல, தமிழ் ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி தியாகராஜ் சார் எப்படி அந்த படத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு வந்தோம். அதை கரெக்டாக செஞ்சுருக்காங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. யூத் வந்து கண்டிப்பாக தேட்டரை ஃபீல் பண்ணிடுவாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணிக்க, ஒரு பிளைண்ட் ரோலு, அவர் பிளைண்ட் இல்லை பிளைண்ட் மாதிரி நடிகை ஆகணும். அதை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல, எங்கேயுமே அந்த லேக் பண்ணல, இது பண்ணல. அதுக்கு தோத வந்து மியூசிக் சந்தோஷ் நாராயண் சாரோட மியூசிக் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. படம் என்கேஜுக்கு பண்ணிட்டாங்க. படம் வந்து ரொம்ப ஆகும்னு விசிலடிக்கிற மாதிரி சீன் இல்லைன்னா கூட படம் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு வந்து அந்த படத்துடைய நாட்டே அந்த மாதிரி தான். இப்போ என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப ஓவரலாக ஒரு கூஸ்பம் த்ரில்லர்லாம் இல்லாமல் ஒரு ஆவரேஜாக போகுது படம். ஒன் டைம் வாட்ச் பண்ணி படம் நல்லா இருக்கு. அதான் சொல்கிறேனே, அவர் வந்து அவரை பற்றி சொல்லதாவில் 90s கிட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சிறப்பாக பண்ணுவார். இதில் சூப்பராக பண்ணியிருக்கானே தெரிஞ்சு நல்லா. மியூசிக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா வந்து மியூசிக் தான் இந்த படத்துக்கு வந்து ஒன் ஆஃப் த ஸ்டோரி டெல்லிங்காக போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம். உண்மையாகவே எல்லாரோட கேரக்டரும் வந்து பார்த்த படம் மாரியே இருக்காது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு, அதான் சொல்கிறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுதுனால பார்த்த படமாகவே அது ஃபீல் ஆகாது. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்கு. பிரசஞ்சரோட ஆக்டிங் வந்து நல்லா இருக்கு. பெரிய ப்ளஸ் என்னென்னா, படம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுதுல்ல, அது இது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து இது ரீமேக் படன்றதுனால கொஞ்சம் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்தால் கூட அதே பார்த்த ஃபீல் அப்படி இருந்திருக்கும். இது ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுதுன்றதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு பல்காக இருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம பெருசாக அது தெரியல. ஆக்டிங்கில் வந்து அதை நல்லா நம்ம வந்து மறைச்சிட்டு இருக்காரு. ஆக்டிங் வைஸ் வந்து நல்லா கொடுத்து அந்த நிறைய பேர் அந்த சொல்கிற அந்த க்ரிட்டிசிசம்லாம் வந்து இதில் வந்து பெருசாக வந்து அவருக்கு வந்து ஒர்க் ஆகலன்னுலாம். ஆனால் கரெக்டாக வந்து பண்ணியிருக்காரு. க்ரிட்டிசிசம் வந்து சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது படத்தில். பிரசாந்த் உடம்பு நல்லா கம்மி பண்ணி வச்சுருக்காரு, இந்த படத்துக்கான நல்லா இது பண்ணி வச்சுருக்காரு. மியூசிக் நல்லா சூப்பராக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. ஸோ அவங்க அப்பாவே டேரக்ட் இது பண்ணியிருக்காரு போல இருக்குது. நல்லா படம் நல்லா தான் இருக்குது. தியாகராஜன் அவர் தான் பண்ணியிருக்காரு. படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்கலாம் படத்தை நல்லா. ஒரு வாட்டி நல்லா நல்லா சூப்பராக இருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கண்ணு தெரியாத மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா த்ரில்லிங்காக இருக்குது சீன்ஸு. அடுத்தடுத்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வராங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காப்புல, சூப்பராக இருக்குது படம். சிம்ரனுக்கு வந்து இந்த வில்லி கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு சார், மனோபால சார் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுன்னு போகுது, நல்லாயிருக்கு. சின்ன சின்ன சஸ்பென்ஸ்லாம் வச்சுருக்காங்க ப்ரோ. படம் நல்லா இருந்தது பார்க்கலாம். ஆக்சுவலி அதான் அவன் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்தது, செகண்ட் ஹாஃப்லாம் ஓகேவா கேட்ச் அப் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் சிம்ரனும் பிரசாந்தும் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சிம்ரனுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு பாருங்க தியேட்டருக்குள்ளே, அது எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. இன்னும் படம் நல்லா இருக்குது பிரதர். பிரசாந்த் சார் தான் அவர் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கிறாரு, அப்படியே தான் இருக்கிறாரு, கென்று மாதிரி இருக்கிறார் மனுஷன். இருக்கு கொஞ்சம் அங்கங்கே ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனால் கிளைமேக்ஸுக்கு முன்னாடிலாம் அப்படியே சஸ்பென்ஸ்லாம்
மாறி போச்சு கதையே, நல்லா இருந்தது. படத்தில் பிடிச்சது என்னன்னா அந்த ஊர்வசி மேம்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸு, கேஸ் ரவிக்குமார் சார், யோகி பாபு இவங்களோட காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பிரசாந்த் சாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. அவங்க நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணி. வனிதா கொஞ்சம் சீன் வந்திருந்தாலும் அவங்களதும் நல்லா இருந்தது, கேரக்டர் சூப்பராக இருந்தது. லேக்னா அதாவது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே பேக்கேஜ் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. அதாவது இப்போ நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க பிரசாந்த் சார் படம்னா டான்ஸு கண்டிப்பாக இருக்கும், ஒரு ரொமான்ஸ் இருக்கும், நல்லா எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்ததால நல்லா பெஸ்ட் ட்ரை தான் சொல்லலாம், நல்லா நடிச்சிருக்கிறாரு. நல்லா சார், பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பார்க்கலாம், ஒரு தடவை வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். த்ரில்லர் சப்ஜெக்ட் தான் அது, ஒன்று ரத்தனம் அதிகமாக ஒன்று காட்டல, அதனால் ஃபேமிலியோட பார்க்கலாம். த்ரில்லிங்காக இருக்குது, பார்க்குற வரைக்கும் நல்லா இருக்கு. என்ன மாதிரி த்ரில்லிங் இருக்குது படம் வந்து, இண்டஸ்ட்ரிக்காக இருக்கா, பட் அங்கங்கே வச்சுக்காங்களா, இல்லை படம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும்? ஆ, படம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம் சார், எங்கேயும் எழுந்து போகிற மாதிரிலாம் இல்லை. எழுந்து போனால் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்க வேண்டியது இருக்கும். எங்குமே லாக் ஆகலை, படம் லாக் ஆகலை. சிம்ரன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க பிரசாந்த் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் அப்படியே ஹீரோவாக அப்படியே இருக்காரு, அவரோட பிரசன்ஸ் அப்படி இருக்கு. ஆ, அவர் ஃபேஸ் ஹீரோ தான் சார், ஆனால் ஹீரோஸும் காட்டவே இல்லை, எந்த ஒரு மாஸ் டைலாக்கோ ஒரு மாஸ் அவர் காட்டலை. நீங்கள் சப்ஜெக்டே கேட்டிருந்தால் மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய்டு, ஏன்னா த்ரில்லர் சப்ஜெக்ட்டு, அதனால் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். மியூசிக், ஆ மியூசிக் நல்லா இருக்குது சார். நாங்கள் ரொம்ப ஸ்க்ரீன் கிட்டதுனால ரொம்ப அதிகமாக இருந்தது, கொஞ்சம் பின்னாடி நல்லா இருந்திருக்கும். மியூசிக் நல்லா இருந்தது, ரொம்ப கொஞ்சம் சவுண்டாக இருந்தது. ஆனால் பிரசன்ஸ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் சிம்ரன் மேம் அண்ட் பிரியா ஆனந்த் அண்ட் சமுத்திரகனி அண்ட் ஊர்வசி மேம் ஆல் டிட் வெல். யா, ஹிந்தி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஆயுஷ்மான் குரானா எப்படி இருந்துச்சு? அதுக்கு அந்த ஹீரோட ஆக்டிங், இந்த ஹீரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு பிரசாந்த்? யா, லைக் பெட்டராக பண்ணியிருந்தாங்க. யா, பிரசாந்த் எப்படி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிரசாந்தோட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டபுள் மடங்கு ரொம்ப நல்லா இருந்தது, பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதில் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது அவங்க பண்ணது. அவங்க கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காங்க, புது சிம்ரனாக இருக்காங்க. நல்லா தான் இருக்கு, நல்லா ஃபிட்டாக தான் இருக்காரு, நல்லா இருக்காரு. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.